வணக்கம் ூரிலிருந்து சென்னைக்கு நூற்று எண்பது பயணிகளுடன் புறப்பட்ட இண்டிகோ விமானம் சென்னையில் தர இறங்காததால் விமான நிலையத்தில் காத்திருந்த குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர் இன்று காலை ஆறு ஒன்பது மணிக்கு கொலலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு சொந்தமான ஏபாஸ் மூன்று இரண்டு சுழியம் ரக விமானம் இந்திய நேரப்படி காலை ஏழு ஐந்து மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அட்டவணையிடப்பட்டிருந்தது எனினும் குறித்த நேரத்தில் விமானம் தர இறங்காததால் விமான நிலையத்தில் காத்திருந்த உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர் விமானம் தாமதமாக வரலாம் என்று பயணிகளின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறப்பட்டது இந்நிலையில் நேரம் ஆக ஆக பதற்றம் நிலவிய சூழ்நிலையில் விமானம் குறித்து சுமார் ஐந்து மணி நேரம் எந்தவொரு தகவலும் இல்லாத நிலையில் அந்த இண்டிகோ ஏபாஸ் விமானத்தில் பயணம் செய்த தங்கள் உறவினர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று உறவினர்கள் அலறத் தொடங்கிவிட்டனர் எனினும் அந்த ஏபாஸ் விமானம் தாய்லாந்து புக்கெட் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது என்று மலேசிய நேரப்படி இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த ஏபாஸ் விமானம் இந்திய பெருங்கடலில் சுமார் முப்பத்து ஆறாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தபோது விமானத்தின் ஓர் இயந்திரம் திடீரென்று பழுதடைந்ததை தொடர்ந்து சென்னையை நோக்கி தொடர்ந்து பயணிக்க முடியாமல் விமானத்தை வங்க விரிகுடா நோக்கி அந்தமான் தீவில் தரையிறக்குவதா அல்லது தாய்லாந்து பூக்கெட் தீவில் தரையிறங்குவதா என்ற கேள்விக்கு மத்தியில் விமானம் மலேசிய நேரப்படி எட்டு இருபத்து ஐந்து மணியளவில் போக்கெட் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது விமானம் பாதுகாப்பாக தர இறங்கிய பின்னரும் அது தொடர்பான எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படாததால் பயணிகளின் உறவினர்கள் பெரும் பதற்றம் அடைந்தனர் கொலலும்பூரிலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக விமானத்தின் புறப்பாடு குறித்து பலர் கைபேசி வழி தங்கள் உறவினர்களிடம் தெரியப்படுத்திவிட்டதால் குறித்த நேரத்தில் விமானம் தர இறங்காதது இந்த பதற்றத்திற்கு காரணமாக அமைந்தது எனினும் பயணிகள் புக்கெட்டில் தரையிறங்கிய இறங்கிய பின்னர் உடனடியாக விமானத்தை விட்டு இறங்குவதற்கு அனுமதிக்கப்படவில்லை அவர்களுக்கு விசா அனுமதி கிடைத்த பின்னரே புக்கெட் தீவில் தரையிறங்க முடியும் என்பதால் அனைவருக்கும் ஒரு மாத கால விசா வழங்கப்பட்ட பின்னரே தரையிறங்க அனுமதிக்கப்பட்டதாக அந்த விமானத்தில் பயணம் செய்த மணி என்ற பயணி திசைகளிடம் தெரிவித்தார் பயணிகள் அனைவரும் புக்கெட் தீவில் தரையிறங்குவதற்கு குடிநுழைவு நடைமுறைகள் முடிவடைய மலேசிய நேரப்படி பிற்பகல் ஒரு மணியானது அதன் பின்னரே விமானம் புக்கெட் தீவில் தரையிறங்கியது குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் அனைவரும் புக்கெட் தீவில் உள்ள ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அடுத்த கட்ட நகர்வு உடனடியாக தெரியவில்லை மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் like மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்